ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் தமிழன் சேனல். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, M4 ஸ்டார்ட் பேண்ட் தான் பார்க்க போகிறோம். இது M4 பேண்டு கிடையாது, M4 ஸ்டார்ட் பேண்டு. அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணிவிட்டு அதை வாங்கலான்னு கொடுத்துருக்காங்க. சைடில் ஸ்பெசிஃபிகேஷன், ஹார்ட் பீட் எல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம், ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணவுடனே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் இதை ரெண்டு நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து சார்ஜிங் கேபிள். இது வந்து அந்த வாட்சை போடுறதுக்கு ஒரு ஸ்டாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது வந்து வாட்ச், எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு முன்னாடி கொடுத்துருப்பாங்க. கீழே டைம், நீங்கள் எத்தனை ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க பார்க்க. இதை எப்படி அடுத்த இதுக்கு கொண்டு போகணும்னா, இதை ப்ரெஸ் பண்ணால் ஸ்டேட்டஸ், பிபிஎம் அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்போர்ட்ஸ் மெசேஜ், இதை ப்ளூடூத் கூட பேர் பண்ணிட்டீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அந்த ஆப்பு பேர் ஃபிட் ப்ரோ. அதில் போய் நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துக்கலாம். அப்படி அந்த ஆப்போட கனெக்ட் பண்ணியாச்சுன்னா, ஃபோனில் வர மெசேஜ்லாம் இதில் தெரியும். பாருங்கள், ஏதாச்சும் ஒன்று உள்ளார போகணுன்னா அந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உள்ளார போயிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ்லாம் எனக்கு இதில் காட்டுது. ஃபோன் வந்தாலும் இதில் தெரியும், ஆனால் கட் பண்ணு அட்டன் பண்ண முடியாது, தெரியும் சும்மா அவ்வளோதான். இப்போ வந்து இந்த வாட்சோட எப்படி போடுறதுன்னா, இப்படி போட்டுட்டா முடிஞ்சிடும். இதில் பிபிஎம் செக் பண்ணி பார்ப்போம். லாங் ப்ரெஸ் பண்ணால் உள்ளார போகும். கொஞ்ச நேரம் ஆகும். இது அந்த அளவுக்கு அக்யூரட்டாக இருக்காது, சும்மா சும்மா இருக்கும் அவ்வளோதான். இதை காட்டுறது பாருங்கள், இதில் காட்டுறது சும்மா தான் இருக்கும். ஆனால் வேணால் அதை செக் பண்ணி வேணாலும் காட்டுறேன், இப்போ வந்து செக் பண்ணலாம். இப்போ வந்து நான் தரையில் வச்சிடுறேன் பாருங்கள், இப்போ இதுவும் காட்டும் பாருங்கள். காட்டுது பாருங்க, சும்மா காட்டும் அவ்வளோதான், ஒரு யூஸும் இல்லை. இதனால் உங்கள் ஃபோனில் வர மெசேஜ் இதில் போ பார்த்துக்கலாம். ஒரு ஸ்மார்ட் பேண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே செட்டிங்ஸ்லாம் மோர் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருவாங்க, அதுக்குள்ளார போனால் அந்த ஆப்புக்குள்ளார இருந்துட்டு இந்த கேமராவை கிளிக் பண்ணால் ஃபோட்டோ எடுக்கும். உங்கள் பேர் பண்ண ஃபோனை கண்டுபிடிக்கணுன்னா, இதை லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் பேர் பண்ண ஃபோனை கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் அதையும் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த ஆப் பேர் ஃபிட் ப்ரோ. இதுக்குள்ளார போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். உள்ளார போனோடனே ஃபஸ்ட்டு நான் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ப்ளூடூத் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ உள்ளார போ, டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இப்போ மறுபடியும் ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே பாருங்கள், மேலே செட், கீழே செட்குள்ளார போனால் மேலே வந்து உங்கள் வாட்சோட நேம் காட்டும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டால் உள்ளார போய் ட்ரை கனெக்டு அப்படின்னு வரும். எல்லாம் கனெக்ட் ஆனவுடனே அதுவாகவே வெளியே வந்துடும் பாருங்கள். இதில் நீங்கள் ஸ்லீப்பிங் டைம், எத்தனை கிலோ குறைஞ்சிருக்கீங்க, எத்தனை கலோரிஸ் குறைஞ்சிருக்கு, எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்கீங்க அப்படிலாம் காட்டலாம். இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது,
ரிமோட் டேக் ஃபோட்டோன்னு இருக்குது, அது உள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை வந்து ஆன் பண்ண உடனே சைனீஸில் தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷாக மாறும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக இங்கிலீஷாக மாறிடும். அடுத்தது எல்லாமே சைனீஸில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். இப்போ நீங்கள் செல்ஃபி ஸ்டிக்கில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இதில் கிளிக் பண்ணால் அங்கே ஃபோட்டோ எடுக்கும். செல்ஃபி ஸ்டிக்கில் வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஈஸியாக இருக்குது பாருங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அடுத்த ஆப்ஷன் போனீங்கன்னா லுக்கிங் மை ஃபோன் வரும், உங்கள் வாட்சில் அதை அமுக்குறீங்கன்னா ஃபோனில் ஒரு ப்ராம்ப்ட் அடிக்கும் பாருங்கள், அடிக்குதா, சத்தம் கேட்காது ஆனால் நீங்கள் கையில் வச்சுருக்கப்போ கேட்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.